ப்ராமிஸ் 2024. ஆசீர்வதிப்பது 100% ஆசீர்வதிப்பதாய் சொல்லுகிறார். ஒரு நெடுநாளாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா எதெல்லாம் பாவமாய் தோன்றுகிறதோ உங்களுடைய கான்சியஸுக்கு அதை விட்டு வெளியில வார. இதுவரை இருந்த நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷம் என்பது ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய வரம். 2024 வாக்குத்தத்த வார்த்தை, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நிறைய பேரோட லைஃப்ல உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா பலன் ரொம்ப குறைவா இருக்கும். ஹார்ட் வொர்க் பண்ணுவாங்க, கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். அவருடைய சக்தியை புத்தி எல்லாம் பயன்படுத்தி முயற்சியில் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா டக்குன்னு மேல வந்துருவாங்க, திடீர்னு மேல வந்துருவாங்க. அவங்க எப்படி இவ்வளவு பிளஸிங்கா இருக்கிறாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அவங்கள போலதான் நாமளும் நிறைய எஃபர்ட் போடுவோம், கடின உழைப்பை வெளிப்படுத்துவோம். ஆனா நம்முடைய பிரயாசத்தின் பலனை நம்ம சாப்பிட முடியாது, நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நாம அனுபவிக்க முடியாது. சில நேரங்கள்ல ஒரு பொருள் வாங்கணும், குறிப்பா ஒரு 2 பவுன் நகை வாங்கணும்னு பணம் சேர்த்தா பலமுறை சேர்ப்போம், ஆனா வாங்கவே முடியாது. வாங்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாயிடும். சிலருடைய லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன், பீரோல பணம் இருக்கிற மாதிரி இருக்கும், வரம் தெரியாது போறம் தெரியாது. பொத்தலான பையில போடப்பட்டிருக்கிற பணத்தை போல நம்முடைய பொருளாதாரம் என்பது ரொம்ப கஷ்டம். நாட் சஃபிஷியன்ட், அதாவது போதுமானதாக இல்லை. நம்முடைய வருவாய் போதும், நிறைய பணம் நம்முடைய கரங்களுக்கு வருகிறது, ஆனால் அது சஃபிஷியன்டா இல்லை, நிறைவை எனக்கு தரல, ஏதோ ஒரு குறைவு எனக்கு இருந்துட்டே இருக்குது. இது இதுல நான் மனரமியமாக இந்த காரியங்களை சமாளித்து நான் செல்ல முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய லைஃப்ல நாம் எதிர்பார்க்கிறதை விட மேலான அற்புதத்தை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மேலான அற்புதங்களை செய்கிறவர். நாம் நினைக்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கும், ஆனால் கர்த்தர் செய்ய போறது ரொம்ப பெருசா இருக்கும். நம்முடைய பார்வைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற கடினமா இருக்கக்கூடிய விஷயம் அவருடைய பார்வைக்கு மிக லகுவா இருக்கும். 1 செகண்ட்ல கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை, நெடுநாளாய் அனுபவிக்கிற ஆசீர்வாதம், அதாவது உங்க கையில வரக்கூடிய பிரயாசத்தின் பலன், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய கரங்களிலே 5 ரூபாய் வந்தா கூட, 500 ரூபாய் வந்தா கூட, அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொன்னா 500 ரூபாய் 5000 மாறும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்க ரொம்ப அதை புதினமா நினைக்க வேண்டாம். அதாவது அந்த பணம் விருத்தி அடையும்படியான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய மக்கள் பாக்குறோம், நல்ல பணம் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்க முடியாது, அதை தங்களுடைய லைஃப்ல அனுபவிக்க முடியாது. காரணம், வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாது, சுகர் வியாதி இருக்கும், கொலஸ்ட்ரால், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, டாக்டர் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க அனுபவிக்க முடியாது. அந்த பணத்தை வேற யாரோ அனுபவிப்பாங்க. பிரசங்கி புஸ்தகத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வாசி பார்க்கணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சம்பாதிக்கணும்? யாரோ ஒருவன் நான் சம்பாதித்து வைத்தவைகள், நான் ரொம்ப என் புக்தி என் சக்தி எல்லாம் பயன்படுத்தி பணத்தை சவதரித்து வைக்கிறேன், ஆனால் நான் யோசித்தது போல புத்தி சக்தி எல்லாம் எவனும் பயன்படுத்தாம திடீர்னு ஒருத்தன் வர்றான், அவன் என்னுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறான், இதனால சகிக்க முடியல, அது மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்கிறான். நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறேன், புத்தியை பயன்படுத்துகிறேன், இந்த பணத்தை சவதரிப்பதற்காக நான் என்னெல்லாம் முயற்சி செய்தேன், இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாச்சு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா என் பணத்தை இன்னொருத்தன் எதுவுமே முதலீடு பண்ணாம அளக்கா எடுத்துட்டு போயிடுறான். இது மாயையா இருக்குது, மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்குதுன்னு சொல்றான் பிரசங்கி தன்னுடைய புத்தகத்தில். ஆகவே நாம் சம்பாதிக்கின்றவற்றை நாம் அனுபவிப்பதற்கு அல்லது அந்த ஆசீர்வாதத்தை ருசிப்பதற்கு
கர்த்தருடைய கரம் நமக்கு உதவி செய்யணும். வசனத்தை திரும்ப நீங்கள் பாருங்கள், எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65 அதிகாரம் 22 வசனத்தினுடைய இறுதி பகுதி. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை இந்த புதுவரிடம் துவங்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளோட லைஃப்ல கூட ஒரு நிறைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் போதிய அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன், போதிய அளவிற்கு என்னுடைய சக்தியை பயன்படுத்திட்டேன், புத்தியை பயன்படுத்திட்டேன், ஆனா இன்னும் நிறைவு வரவில்லை. பேராசி சொல்லல, நான் பெரிய பேராசைப்பட்டு நீங்க உடனே ஒரு எல்ஐசி பில்டிங் மாதிரி பில்டிங்கை கட்டணும். இங்க இருக்கக்கூடிய என்னெல்லாம் பில்டிங் இருக்கு திருச்சியில, பெருசா ஒண்ணு இல்ல, பெரிய பெரிய கட்டடத்தை போல கட்டி மேல வரணும், பிஎம்டபிள்யூ கார்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அது பேராசை. அது நாம யார்ட்டையும் கடன் வாங்காம மனநிறைவோடு 4 உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா நான் நம்புற விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை வாசித்து மிக சரியாக தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நடத்திப்பை பெற்று அவர் பயணம் செய்தால் இந்த பூமியிலே அவரை ஐஸ்வர்யம் உள்ளவராகத்தான் கர்த்தர் வைக்கிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் அவரிடத்தில் உண்டு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நான் செழிப்பை பற்றி பேசல, ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். எண்ணாகம புத்தகம் 24:1, சங்கீதம் 29:11 வசனங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 23 இறுதி நாளில இறுதி மணி துளிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல வேண்டுமானால், அன்பானவர்களை, இதுவரை இருந்த நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு யோசிக்க வேண்டாம், நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் சில 1000 ரூபாய், நான் நினைக்கிறேன் ஒரு 15,000 ரூபாயில ஒரு பிளாட்ஸ் வாங்கி போட்டார். இப்போ கர்த்தருக்கு சொன்னார், ஒரு பெரிய இடத்தை வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன், நீ கடன் வாங்க மாட்டா, நான் உதவி செய்வேன்னு சொன்னார். அப்போ இவர் யோசித்தார், எதை வாங்குறது? இப்போ நான் வாங்கி போட்டுருக்கிற பிளாட் விலையை ரொம்ப கம்மி, இதை வித்தா கூட ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும், 25,000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். இதை வச்சு எப்படி பெரிய இடம்? ஆண்டவர் அளவுலாம் சொல்லிட்டார், இவ்வளவு பெரிய நிலத்தை தருவேன். பிரியமானவர்களே, திடீரென்று அந்த பக்கத்தில் ஒரு பைபாஸ் வந்தது, அந்த நிலத்தினுடைய வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. வித்தாரு, கையிலையும் கொஞ்சம் பைசா இருந்துச்சு, பெரிய நிலத்தை வாங்கினாரு. இப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு ஆலயம் இருக்குது. அதாவது நீ யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டான்னு அது நடக்கும் அப்படின்னாரு. ஆச்சரியம், அது எல்லாருடைய லைஃப்லையும் கத்துறதை செய்யறாரு. இந்த மாதிரி செய்வார்னு நினைச்சிடாது, இதே மாதிரி செய்வார்னு நினைச்சிடாதீங்க, வேற மாதிரி கத்துற அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் எந்த ரூபத்திலேயாவது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க தேவனால் முடியும். இதுவரை உங்களுடைய பிரயாசத்தின் பலனை சத்ரு அபகரித்திருக்கலாம், நீங்க நினைச்சது போல மேலான நிலைக்கு வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பீர். அந்த ஆசீர்வாதம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். எப்படி 5,000 பேரை போஷிக்கிற வரைக்கும் இந்த 5 அப்பம் 2 மீனும் போதியதாக இருந்ததோ, அது போல உங்க கையில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா அது ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கும். ஆனா பட்டு நீங்க வந்து மனசுல ஒரு ஆசை வரணும், மனசுல பேராசை வரக்கூடாது. என்ன வரணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. நான் வழக்கமா ஆசைக்கு பேராசைக்கு ஒரு கதை சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரீட் நாய் ஒரு பங்களா இருக்கிற நாயை பார்த்துருக்கு. அப்படி போயிட்டு வரும்போது பார்த்துட்டே போகும் போல் இருக்கு, அன்னைக்கு பேசணும் போல தோணி இருக்கு. தெரு நாய் பங்களால இருக்கிற நாயை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசுவோமே, ஒரே இனம், ஒரு ஆய் சொல்றதுல என்ன இருக்குது அப்படின்னு அது லாங்குவேஜ்ல அவ்வளவுன்னு கத்துச்சு. அது உள்ள இருந்த அந்த பங்களா நாய் வெளியில வந்து அதுவும் நல்லா விசாரிச்சது, என்ன மேட்ரு, எப்படி இருக்கிற, இது போச்சு போயிட்டு, ஆமா எவ்வளவு நாள் இப்படி ஒரே வீட்டில இருந்து நாக்கு செத்து போகாதா, என்னை பாரு, ஒரு நாள் கருமாதி சாப்பாடு சாப்பிட்றேன், ஒரு நாள் கல்யாண சாப்பாடு சாப்பிட்றேன், விதவிதமான சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு கூட கிடைக்குது, ஆனா நீ இந்த வீட்டு சாப்பாடு மட்டும் தான், ஒரே வீட்டு சாப்பாடு நாக்களா செத்து போகும். கம் அவுட், வெளியில வந்துரு, நம்ம ஜாலியா போலாம், விதவிதமா சாப்பிடலாம்னு ஆசை வார்த்தை கூறுச்சு. இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்க கூடாது, ஆசை வார்த்தை கூறுச்சு. அப்போ இவர் பண்ணின பிரசங்கத்துல, இந்த திருநாய் பண்ண பிரசங்கத்துல உள்ள இருக்கிற அந்த ஆசாமி ரட்சிக்கப்பட்டுருச்சு, வெளியில வந்துடலாம் அப்படின்னு அதுவும் முடிவு பண்ணிடுச்சு. எது, உங்களை பார்க்கும்போது நல்லா கதை கேட்கறீங்க, வசனம் கேட்கும் போது இவ்வளவு சின்சியரா இல்லை. ஆக அந்த பங்களா நாய் கொஞ்சம் யோசிச்சது, யோசித்துட்டு அது சொன்னச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்க எஜமானுடைய பொண்ணு வந்து பக்கத்துட்டு பையனை லவ் பண்றா,
அது எங்க எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் பயங்கர திட்டினாரு, நான் உன்னை நம்ம வீட்டு நாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணுவேன் இல்லையே, அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னாரு. வெயிட் பண்ணி பார்க்க, அது நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற. இதுக்கு பேரு பேராசை. ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதிருங்கள். ஆசைப்படணும், என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கும், தப்பு கிடையாது. நம்ம மனிதர்கள் தானே, இந்த பூமியில் இருக்கும்போது அந்த ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யும். புத்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசைனா, ஆசை மனிதர்கள் வீணாய் ஆசைப்படக்கூடாது என்பதே புத்தரின் ஆசை. ஏதாவது புரிஞ்சிருக்கா? ஆசைப்படக்கூடாது என்று சொன்ன புத்தருக்கும் ஒரு ஆசை இருந்தது. அது என்ன ஆசை என்றால், மனிதர்கள் வீணாக ஆசைப்படக்கூடாது என்பதே அவரது ஆசை. புரியல, அவருக்கே ஆசை இருந்துச்சா, நான் எங்கெல்லாம் போறேன்னா மக்கள்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நான் தந்தை இடத்துல ஒரு முறை கூட சொன்னேன், சில பாட்டுங்கப்பா நீங்க தான் பாடணும், நாங்க பாடணும். நீங்க எழுதியிருக்கீங்க, ஆனா அந்த நீங்க எழுதின சில பாட்டெல்லாம் நாங்க பாடினா அப்படியே போய் சொல்ற மாதிரியே இருக்குது. சில பாட்டுலாம் வேறொரு ஆசை இல்லை. எஸ் ராஜா, உண்மையை சொல்லுங்க, ஆசை இல்லையா? ஆசையே இல்லையா? இருக்கு, நிறைய ஆசையோட தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா பாட்டு என்ன பாடுறோம், வேறொரு ஆசை இல்லை எசு ராஜா, உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர ஆசை நமக்கு இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா தந்தை அவர் பாடியிருக்கிறார், அவர் நினைச்சு பாடிப்பார் போல் இருக்கு. எல்லாரும் இப்படி பாடுவோம்னு அவருக்கு தெரியாது. இப்ப கூட நமக்கு ஆசை இருக்கு, கரெக்டா குயிக்கா விட்டுட்டாருனா தேவையில்லையே அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு டிஃபன் கிடைச்சா லேட்டானதான் டிஃபனை தேடுவோம், கிடைச்சாலாம் இருக்கும். ஒரு காஃபியாவது கிடைக்குமா இன்னைக்கு, ஒரு பிரெட்டு ஒரு பண்ணுக்குன்னு ஏதாவது கிடைக்குமா? மனசுல ஓடும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. என்ன நினைக்கிறீங்க, வெளியில போகும்போது சில செருப்பை பார்க்கும்போது போடணும் போல இருக்குது, நம்ம செருப்பை விட ரொம்ப நல்லா இருக்குது, ஆசை வருது. என்ன பண்றது, பிறன் பொருள் யாதொன்றையும். ஒரு ஆளு இந்த மாதிரி சர்ச்சுக்கு வெளியில அப்படியே பேந்து விழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நல்ல செருப்புங்க போச்சுங்க சார், என்ன பண்றது, இப்படி போனதான் இப்ப என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யறது, ஏன் செருப்பாவது போட்டு போறேன்னா அவன் என்னன்னு சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே நல்ல செருப்பு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கான். அப்படி யார் இருந்தீங்கன்னா மனம் திரும்பியிருங்க பாத்துக்கங்க. ரைட், இப்போ நம்ம ஒரு இன்னும் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்பீடா நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய கைகளின் பிரயாசம். நம்ம எல்லாருமே உழைக்கிறோம், நல்ல சேலரி கிடைக்குது, தொழிலை நடத்தினா அதில் நல்ல இன்கம் இருக்குது, ஆனால் பெருசாக அதை வச்சு சாதிக்க முடியல. ஒரு நிறைய அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருக்குது, தேவையில்லாத செலவுகள் வருது. ஒரு சகோதரனை பார்த்தேன், பிரதர் ஒரு தலைவலி வந்துச்சு பிரதர், 60,000 அவுட்டு, ஒரு தலைவலி தான், 60,000 ரூபா காலி ஆகிடுச்சு. மருத்துவனும் போயிட்டா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சில லட்சங்களை கையில் வச்சுக்கணும். அந்த நிலைக்கு வந்துருச்சு இப்போ உலகம். நீங்க மெடிக்கல் ஷாப்ல போனா பயங்கர கூட்டம், மருந்துல தான் வண்டியை ஓடுது நிறைய பேரோட லைஃப். நிறைய நேரங்களில் வீணான மருத்துவ செலவு வருது, வீணாக விரயமாகிறது பணம். அது எதுவும் இல்லாம நீண்ட நாள் நீங்கள் சுகித்திருக்கும்படி, உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி கத்தர் தருகிற ஆசீர்வாதம் என்பது விசேஷமானது. இந்த ஒரு வாக்கு தத்தத்துக்குள்ள உங்களுக்கு வியாதி வராதுன்ற ஒரு செய்தி இருக்குது. இந்த ஒரு வாக்கு தத்தத்துக்குள்ள நீங்க வழக்கில் மாட்ட மாட்டீங்கன்ற செய்தி இருக்குது. நீண்ட காலம் இருள் பூமியை மூடும், காரியுள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கத்தர் உதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ஊரில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போகாத, எகிப்துக்கு போகாதப்பா, இந்த கேரார் உள்ள இரு. இந்த ஈசாக்கு பஞ்சம் வந்த தேசத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அந்த தேசத்தில் இருந்தா. ஆதியாகம புத்தகம் 26:11-12 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்தான். மகாபிரிய கவனிங்கள், விதை விதைத்தான், அதை ஆண்டவர் 30 மடங்கு அல்ல 100 மடங்கு அறுவடை செய்யும்படி செய்தார். அவன் விளைத்த விளைச்சல் 100 மடங்கு பலன் கொடுத்தது. ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது 100% ஆசீர்வதிப்பதாய் சொல்லுகிறார். உன்னுடைய பலன் யாரும் அபகரிக்க முடியாது, உன்னுடைய பலனை யாரும் கொண்டு போக முடியாது. 100% நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
So 100% blessing கர்த்தர் இந்த ஈசாக்குக்கு கொடுத்தார். இந்த ஈசாக்குக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் சொன்னா, obedient, அவனுடைய கீழ்ப்படிதல். ஒரு மனிதனுடைய லைஃப்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்ற ஒரு விஷயம் இருந்தால் போதும், அந்த மனுஷனை கர்த்தர் மிகப்பெரிய அளவிலே ஆசீர்வத்து உயர்த்துவார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவன் உடனே கீழ்ப்படிந்தான். அவனை போல அவனுடைய குமாரன் ஈசாக் கர்த்தர் சொல்லிட்டார், உடனே கீழ்ப்படிந்தான். கேரள மாநிலத்தில் ஒரு அருமையான தம்பதிகள் திருமணமான புதுதில்ல, வாழ்றதுக்கு வழி தெரியல, ஒரு சூட்கேஸை கையில் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், புறப்பட்டு ஆந்திர பிரதேசத்துக்கு போகணும்னு சொன்னார். பட்டணத்தை காண்பித்து அந்த பட்டணத்துக்கு போங்கள் என்று சொன்னார். அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. பிரியமானவர்களே, வருடங்கள் உருள துவங்கியது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிஸ்னஸில் ஒரு மாற்றம். இன்றைக்கு வட இந்தியாவில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அவர்களுடைய புக்ஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஜப்பான் நாட்டிலேருந்து ஒரு பெரிய மிஷின் அனுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க, சிஎன்சின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் டு காப்பி. அந்த என்டர் பட்டனை தட்டிட்டா போதும், புத்தகம் வெளியில் வந்துடும். அப்படி ஒரு மிஷின். ஒரு கோடீஸ்வரனாக உயர்ந்த நிலையில் கர்த்தர் வழி கொண்டு வந்தார். அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவர்கள் இந்த பணத்தை தாங்கள் மாத்திரம் அனுபவிக்க நினைக்கல. தமிழ்நாட்டில், கேரளாவில், பல இடங்களில் வந்து ஆலயங்கள் வளருவதற்குரிய காரியங்களிலே உதவி செய்ய துவங்கினார்கள். அநேக டியூசன் சென்டர்ஸை உருவாக்கி அவர் ஆதரித்தார்கள். அவருடைய துணைவியாரை நாங்கள் அறிவோம். அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் பெரிய கோடீஸ்வரங்க. அவ்வளவு ஒரு ஒன்றுமில்லாமல் ஒரு சூட்கேஸோட போன அந்த குடும்பத்தை ஆந்திர பிரதேசத்தில் கத்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், அங்கே யாருமே தெரியாது, கத்தர் சொல்லிட்டார் போ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே நான் போனேன், இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்ன. நிறைய நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு வேலைக்கான பள்ளிகளிலே, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளினுடைய புத்தகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு கத்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது நெடுநாளாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒபே பண்றது, கீழ்ப்படிவது. இந்த அருமையான தேவ மனிதன் ஈசாக்கு, அதன் பிறகு பாருங்கள், அவன் தோண்டிய துறவுகளை சத்துருக்கள் தூர்த்து போடுகிறார்கள். 1, 2, ஏசேக்கு, சித்தனா, இதெல்லாம் தூர்த்து போட்டார்கள். மறுபடியும் ஒரு துறவி தோண்டினார். அதற்கு ரகபோத் என்று பெயர் வைத்தான். அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக வந்தது. திருப்திகரமாக அதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தண்ணீர் மிகுதியாக இருந்தது. அவன் அதன் பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை விரட்டிய சத்துருக்களினிடத்தில் வந்து சமாதானம் பண்ணினார்கள். இந்த வருஷம் 2024 வருகிற வருடத்தில் ஆண்டவர் ஒரு நெடிய நீண்ட காலம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி 100% ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒபே பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2, எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம். சுற்றில் இருக்கக்கூடிய தேசங்களில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் எகிப்து தேசத்தில் பஞ்சம் இல்லை, அங்கே மிகுதியான தானியம் இருந்தது. காரணம், அதுக்கு முன்பதாக 7 வருடத்தில் நல்ல விளைச்சல் இருந்தபோது யோசேப்பு என்ற தேவ மனிதனை கர்த்தர் கொண்டு வந்தார். பார்வோன் ராஜா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து எகிப்து முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கொண்டு, அவன் யார், அவன் ஒரு அடிமை, அவன் ஒரு அகதி, எதுவும் மற்றவன் ஏதிலி. அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கடவுள் இருந்தார். அவனுடைய சொந்த சகோதரர்களோ அவனை கொண்டு வந்து மீதனுடைய கையில விற்று போட்டார்கள். முதலாவது அவனை கொன்று போட நினைத்தார்கள், பிறகு குழியில தூக்கி போட்டார்கள், அதன் பிறகு வெளிநாட்டுக்காரங்களிடத்துல அடிமையை விற்று விட்டார்கள். அந்த வெளிநாட்டுக்காரங்க எடுத்துக்கொண்டு போய் அந்த நாட்கள்ல மனிதர்களை விலக்கி வாங்குவாங்க. அடிமைத்தனம் இருந்தது. ஆபிரகாம் லிங்கன் அதுக்கு தான் போராடினாரு, நெல்சன் மண்டேலா அதுக்கு தான் போராடினாரு. நிறைய பேர் அந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்படுவதற்கு போராடினார்கள். மனிதர்களை விலக்கி வாங்குவது. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஸ்பார்டக்கஸ் என்ற புத்தகம் லைப்ரரியில் இருக்கும். பொது லைப்ரரியில் நீங்க பார்க்கலாம், வாசித்து பாருங்க, எப்படிலாம் மனிதர்களை விலக்கி வாங்கி அடிமையாக நடத்தினார்கள். கோருக்கள்னு சொல்லுவது. 3 தலைமுறைக்கு மேல இருக்கக்கூடிய அடிமைகளா இருக்கிறவர்களுக்கு பேர் கோருக்கள். அவங்களாம் விலக்கி வாங்கி மிருகத்தை போல நடத்துவார்கள். ரோமர்களுடைய கரங்களிலே அப்படி ஸ்பார்டக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு அடிமைக்குள்ளே புரட்சி வந்த போதுதான் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்தது என்று அந்த புத்தகத்தில், வீழ்வதற்கு ஒரு காரணம் என்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அடிமைத்தனம் இருந்த காலம் அது. அதுக்கு முன்பதாக, இந்த அடிமைத்தனம் நான் சொல்வதற்கு முன்பதாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எகிப்திலே மக்களை, அதாவது மனிதர்களை ஏன விடுகிற அந்த சந்தையில கொண்டு விட்டு விட்டார்கள். இவன் ஒரு சௌந்தரிய தேகம் உள்ளவன். இவனை ஏன விடுகிற போது இவனுடைய நல்ல தோற்றத்தை பார்த்த போத்திபார் என்கிற ஒரு அதிகாரி அவனை விலை கொடுத்து வாங்கி அடிமையாக அல்ல, தன் வீட்டு பிள்ளையை போல வளர்க்கிறான். அங்கே அபாண்டமான குற்றச்சாட்டு. அவனுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. என்ன கிரேஸ்ன்னு சொன்னா,
சொப்பனத்தை சொல்லிவிட்டால் அதுக்கு ஏழைகிற போது அந்த ஆகாரத்தை இப்படி இப்படி நீங்க செட் பண்ணணும், இப்படி நீங்க அதை சேஃப்டி பண்ணணும். அப்படி இருந்தா இந்த நாட்டுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கும், பஞ்சகாலத்தில் மற்ற நாட்டுக்கு உதவி செய்யலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்போ அந்த பாரோ மன்னன் என்ன பண்ணுறான், இவ்வளவு நுட்பமாய் பேசுகிற உன்னை போல ஞானியை நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது, நான் பேருக்கு ராஜாவாக இருந்துக்கிறேன், நீ தாண்டா ராஜான்னு கொடுத்துட்றான். அந்த மனிதனுடைய அந்த அறிவு, அந்த யோசனை பாருங்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் ஒன்று வேலை செய்யல, எல்லாரும் சோர்ந்து போனார்கள், அவர்கள் கை செத்து போச்சு, எல்லா இடத்திலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எகிப்து மக்களை நிலங்களை அடமான வச்சு, மிருகங்களை அடமான வச்சு, தானியங்களை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில அந்த தேசம் மற்றும் திருப்திகரமா இருந்தது. பாரோ மன்னன் சந்தோஷப்பட்டான், யோசேப்பு வெற்றிகரமாக இந்த நாட்டை கொண்டு சென்றான். இந்த ஆசீர்வாதம் வருவதற்கான காரணம் என்ன, இவன் தேவனுக்கு பயந்தவன். தேசத்துக்கு மாத்திரமல்ல, சுற்றில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவனாக மாறினான். அல்லேலூயா. நெடுநாளாய் அனுபவிக்கிறது என்பது என்னன்னா, தேவனுடைய டைரக்டான பிளெஸிங், அது தேவனுடைய நேரடியான ஆசீர்வாதம். அது ஈசாக்குக்கு இருந்தது, யோசேப்புக்கும் இருந்தது. அல்லேலூயா. மூன்றாவது, எபிரேய மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்தார். 40 இயர்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 40 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஷெல்டர் கிடையாது, வீடு கிடையாது, அவர்கள் வனாந்திரத்திலே காடுகளிலே அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ், ஒரு நீண்ட காலம் இந்த அருமையான எபிரேய மக்கள் காடுகளிலே போய்கொண்டே இருந்தார்கள். பகலில் ஒரு பெரிய மேக ஸ்தம்பம், மேகம் வரும், அந்த மேகம் இவர்களை மூடிக்கொண்டு, வெயில பார்க்கல, அந்த மேகம் அவர்களை மூடிக்கொண்டே போகும். எங்க மேகம் நிற்கிறதோ அங்கே இவர்கள் நின்று கொள்வார்கள். இரவு டைம்ல, சம்டைம்ஸ் நைட் டைம்ல ஆண்டவர் டிராவல் பண்ண சொல்லுவாரு, ஒரு அக்னி ஸ்தம்பம் மேல வரும், ஒரு வெயில் வெளிச்சம், ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லைட் மேல வந்துடும். அது அக்னி ஸ்தம்பம், அது மூவ் ஆகும் பாருங்க, மக்கள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, இரவெல்லாம் நடப்பாங்க. இப்படி ஒரு வருடம், ரெண்டு வருடம், 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். இப்போதுதான் தேசாந்திரிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 70 வயது 80 வயது உள்ளவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கிராமங்களில் செட்டு போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இருக்காது. சர்க்கஸ் நடத்துவாங்க, கூத்தாடுவாங்க, இல்லைன்னா பாசி மீன் விற்பாங்க, அவங்களுக்கு எந்த வீடும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு செஞ்சு ஷெல்டர்லாம் கொடுத்துட்டாங்க, வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டு 60 ஆண்டு 100 ஆண்டுக்கு முன்னாடிலாம் தேசாந்திரிகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழுவினர் இங்கும் அங்குமா அலைந்து கொண்டே இருப்பார்கள், வீடு இல்லாமல். இந்த காலத்திலே நம்ம பார்த்தோம், ஆனால் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தாங்க. 40 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு பாருங்கள், வாசிக்க கேட்போம். உபாகம புத்தகம் 2:7 Deuteronomy chapter 2 verse number 7. தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அவருடைய கைகளின் பிரயாசம், அது கைகளின் கிரியைகளை கர்த்தர் நெடுநாளாய் அனுபவிக்கும்படி 40 ஆண்டுகள் வனாந்திரத்தினுள் போஷித்தார், ஒரு குறையும் இருந்ததில்லை. இன்னொரு வசனத்தை பாருங்கள், நெகேமியா புத்தகம் 9:21 நெகேமியா chapter 9 verse number 21. நாற்பது வருஷமாய் வனாந்திரத்தினுக்கு ஒன்றும் குறைவிடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர், அவர்கள் வஸ்திரங்கள் பழமையே போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அடுத்து போதும் பாருங்க, கால்லாம் வீங்கலையா, நடந்துட்டே இருந்தாங்க, கால் வீங்கல, வஸ்திரம் ரொம்ப பழசா போகல, நைட் எல்லாம் அக்னி ஸ்தம்பம், பகலெல்லாம் மேக ஸ்தம்பம், அவருடைய வஸ்திரம் கூட பழசா போகல. 40 இயர்ஸ், ஒரு பெரிய அதிசயம் அது. ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்தினார். இதற்கான காரணம் என்ன, பாவத்திற்கான ஞானார்த்தமான அந்த எகிப்தை விட்டு அவர்கள் வெளியிலே வந்தது. உன்னோட லைஃப்ல ஒரு நெடுநாளாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா, எதெல்லாம் பாவமாய் தோன்றுகிறதோ உங்களுடைய கான்சியஸுக்கு அதை விட்டு வெளியில வாருங்க. எதுங்க பாவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு போர்ஷன் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய கான்சியஸ், உங்களுடைய மனசாட்சிக்கு எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அதை விட்டுட்டு டப்புன்னு வெளியில வந்துருங்க. அதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம்.
எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் நடத்தப்பட்டார். ஒரு குறையும் கிடையாது, குறையில்லாதபடி நடத்தப்பட்டார்கள். அவருடைய பாதைகளில் ஆசீர்வாதம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா, ஒரு குறையும் இல்லை. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே காசப்புகள் கலந்து நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு நாற்பது ஆண்டு ஒரு குறையில்லை. காரணம், எகிப்திலிருந்து வந்துட்டாங்க மக்கள். எது எகிப்து அது அவங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு தெரியும். அந்த எகிப்து வெளியில வாங்க, ஒரு குறை பார்க்கறதுக்கு வனாந்திரம் போல இருக்கும், ஆனா கர்த்தர் ஒரு குறை இல்லாம உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நான்காவதாக, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய லைஃப்ல நெடுநாளான அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 17:14 First King chapter 17 verse number 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவிழந்து போவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். 16:16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நம்ம வீட்டுக்கு இந்த எலியா வந்தா நல்லா இருக்கும். அதாவது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு, மாவு வந்துட்டு இருக்கு, எண்ணெய் வந்துட்டு இருக்குது. பஞ்சம் தீருகிற வரை அது குறையல. காரணம், இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை சொன்னால், அந்த ஆண்டவருடைய நாமத்தில் வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். நீங்கள் அதை எங்கே பார்க்கலாம்னா 17 முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அதே சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்டில் பாருங்களேன், 1 Kings 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். Praise the Lord. Hallelujah. என்னுடைய வார்த்தை இல்லாம மழை பெய்யாது. நான் சொன்னா பெய்யணும், நான் சொன்ன பிறகுதான் பெய்யணும். நான் சொல்லிட்டேன் இனிமே பெய்யக்கூடாதுன்னு போறான். அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நடக்கும். ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தினால் அப்படியே அது நடக்கும். இந்த வார்த்தையை அவள் நம்பினாள். சாரி பார்த்து விதவை வந்தவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படியே நாம் செய்வோம் என்று அந்த வார்த்தை இறுக பிடித்துக் கொண்டான்.
அந்த வார்த்தையின்படியே அவன் செய்தான். பிரியமானவர்களே, அந்த சாரிபாத்தினுடைய அந்த விதவையினுடைய லைஃப்பில் அவள் நம்பினால் அப்படியே கர்த்தராய் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு சொன்னான். முதலாவது கீழ்ப்படிதல், ரெண்டாவது தெய்வ பயம், மூணாவது பாவத்தை விட்டு வெளியேறுதல், நான்காவது கர்த்தருடைய வார்த்தையை நம்புதல், ஐந்தாவது நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வரணும். நீண்ட நாள், அது நீண்ட நெடிய தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். லூக்கா நற்செய்தியினுள் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். லூக்கா சாப்டர் 15 வெர்ஸ் நம்பர் 14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அடுத்த 16 17, அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் தன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பூர்த்தியான சாப்பாடு. நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு வீடு அது. பஞ்சம் இவங்களை பாதிக்கல. ஒரு குடியானவனுடைய வீட்டுல பஞ்சம் வந்துச்சு, ஆனா இந்த இவனுடைய தகப்பன் வீட்டில் பஞ்சம் வரல. அவங்களுடைய வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிட்டார்கள், பூர்த்தியாய் சாப்பிட்டார்கள். நிறைய இந்த கோவிட் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஆனா நம்மள அநேகருடைய லைஃப்ல ஒரு குறை இல்லாம கத்தை நடத்தினார் இல்லையா? தொழில் இல்லை, சம்பளம் இல்லை, டெய்லி வீட்டுக்கு வெளியில போனாதான் சாப்பாடு, ஆனா அதுக்கான சூழல் அங்கே இல்லை, வெளியில போக முடியாது. ஆனாலும் கத்தை நம்மை காப்பாற்றினார், பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். ஸோ இங்கே அவன் யோசித்து பார்க்குறான், என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, ஆனால் இங்கே நான் பசியினால் சாகிறேன் என்று சொன்னான். அந்த மனம் மாறிச்சு பாருங்க, அந்த மாற்றம் அவன் லைஃப்பில் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்துச்சு. அந்த மாற்றத்தோடு வந்தான், இவன் எதுவுமே சொல்லலை. அப்பா வந்து ஓடோடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து மோதிரத்தை மாட்டி பாதரட்சைகளை கொடுத்து புது ஆடைகளை உடுத்துங்கள், இவனுக்கு கொடுத்த கன்றுகளை அடியுங்கள், விழாக்கோலம் எடுப்போம், என் மகன் மரித்தான் மீண்டும் பிழைத்து கொண்டான் என்று அந்த தகப்பன் ஒரு பெரிய பண்டிகையை அங்கே உருவாக்கிடுறான். ஸோ ஒரு மனுஷனோட லைஃப்பில் ஒரு மனசில் ஒரு மாற்றம் வந்துட்டால் போதும், ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் மனதில் சந்தோஷம் இல்லை? நான் திரும்ப சொல்கிறேன், பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சி வந்துடாது. அல்லேலூயா. பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சி வருமா அப்படின்னா இல்லை. ஒரு பெரிய நல்ல பில்டிங்கில் மிக வசதியான குடும்பம் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கலாம், அப்படி இருக்கிறதுனால சந்தோஷம் வந்துடுமா என்ன? இல்லை. சந்தோஷம் என்பது ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. ஒரு அருமையான போதகர் அமெரிக்காவில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த பெரிய பங்களா 40 ஏக்கரில் அந்த பங்களா இருக்குது, அமெரிக்காவில் 40 ஏக்கரில் அந்த பங்களா இருக்குது. அமெரிக்கா அந்த பெரிய, அதாவது பரந்த இடமா இருக்கிறதுனால அவங்க நிறைய இடங்களை பாவிப்பாங்க. நான் சில ஆண்டுகளுக்கு முதல் அமெரிக்காவில் இருந்தப்போ ஹூஸ்டன்ற பகுதியில் இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைப்பாங்க வெள்ளக்காரங்க. இப்போ என்னுடைய பிரதர், என்னுடைய கசின் பிரதர், அவர் சொன்னார், எனக்கு வேண்டிய அதாவது ஒயிட் பீப்புள் அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீ வந்திருக்கேன்னு சொன்னேன், நீனும் வான்னு கூப்பிட்டார். அவங்க பாருங்கள், அந்த எங்கெங்கிருந்தோ வராங்க, ஒரு பெரிய பிளேஸில், மிகப்பெரிய இடம், ஒரு 5 ஏக்கர் இருக்கும், அதுக்குள்ள நடுவில் சின்ன வீடு, அவ்வளோ இடம் அவங்க ஒரு வீட்டுக்காக வச்சுருக்குறாங்க, அவ்வளோ பரந்த ஒரு இடம். அதில் வந்து எல்லா உறவினர்களும் வந்து அந்த வருஷம் ஆண்டவர் நடத்தினக்காக நன்றி சொல்கிறாங்க. விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிட்டுட்டே டைமை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுடைய கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கும். நான் அந்த அந்த அவங்களோட இருந்து அவங்களுடைய அந்த செலிப்ரேஷனை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி ஒரு பெரிய பில்டிங், 40 ஏக்கரில். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு போனாரா, 6 கேட் இருக்குது அந்த வீட்டில், 6 கேட்லேயும் 6 கார் நிற்குமா, எந்த கேட்டில் அவர் வராரோ அங்கே டிரைவர் ரெடியாக இருப்பான். ஒரு நாளைக்கு 1 கார் தான் ஓட்ட முடியும், 6 காரை ஓட்ட முடியும், ஆனால் 6 காருக்கு டிரைவர் கரெக்டாக வச்சுருக்கிறான். ஸோ கொஞ்சம் பணம் நிறையா வந்துச்சோன்னு நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷம் இல்லை அவங்களுக்கு. காருக்கு மேலே கார் வாங்கின கூட மகிழ்ச்சி கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புருணை தேசத்தில் நான் சென்றேன். அங்கே இருக்கிற புருணை சுல்தான் உலகில் மிகப்பெரிய பணக்காரர்.
அந்த அரண்மனைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மக்களை உள்ள விடுவாங்க. ஆனால் கடல் வழியாக போய் பின்னாடி பார்க்கலான்னு நீ கூப்பிட்டு போனார், ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போனார். அதில் சுற்றி பார்த்துட்டு கடைசி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு சொன்னார், இதில் 600 கார் இருக்குது பாஸ்டர் சுல்தானுக்கு. ஏதோ ஒரு காரை எப்போது எடுப்பார், 600 காரையும் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய லைஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்குமா? இப்போ இந்த அமெரிக்க வீட்டை பற்றியும் சொல்கிறேன், 6 கேட்டில் ஏதோ ஒரு கேட்டில் அவர் வரணும். அவருடைய டாய்லெட் பார்த்தீங்கன்னா தங்கம் கோல்டில் இருக்குதான் டாய்லெட்டு, சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் கோல்டு, அந்த மாதிரி ஒரு வீடு. நம்மலாம் போனால் அந்த அவசரத்துக்கு போகிற மாதிரி போய் சுரண்டிட்டு வந்துடலாம். டாய்லெட்டுக்கு கோல்டு வச்சுருக்குறாங்க, எனக்கு அது விந்தையாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்காங்க, இருக்கிறாங்க பணக்காரங்க. அந்த ரோலிங் டேபிள், அதாவது ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கிற டேபிள், அது அவர் நிறைய விதவிதமாக சமைச்சு வச்சுருக்குமா. அவர் அதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட் வரும்போது அப்படி ஸ்மெல் பண்ணி அனுப்பிடுவார், அப்படி அனுப்பிச்சிட்டே இருப்பாராம். கடைசியில் உப்பு போடாத கோதுமை கஞ்சி வருமா, அதான் சாப்பிடுவாராம். 4 கார் இருந்து என்ன பண்ணுறது, யானை தந்தத்தில் அந்த சேர் இருக்குன்றாங்க. யானை தந்தத்தில் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் பெருமதியான சேர், அவர் உட்கார்ந்துருக்கிற சேர். ஆனால் மனிதன் அதை சாப்பிடுவதற்கு மனம் இல்லை. சென்னையில் ஒரு ஹோட்டல் பாம் குரோன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போ ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. இதை இப்போ மிகப்பெரிய பெரிய பெரிய ஹோட்டல் வந்துருச்சு. நான் சொல்கிறது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே இருந்தப்போ, டி நகர் ராயப்பேட்டை பகுதியில் இருந்தப்போ அந்த ஹோட்டல் வந்து பிரமாண்டமாக சொல்லுவாங்க. இட்லிலாம் கொஞ்சம் கூட இருக்கும், டீ காஃபிலாம் கூட இருக்கும். ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அவர் இந்த ஹோட்டலை பற்றி தெரியாமல் உள்ளே போயிட்டார். சரி, வந்து மெனு கார்டை பார்த்தோன்னே இருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, பசி ஆர்டர் பண்ணி நல்லா இட்லி சாப்பிட்ருக்காரு, நல்லா வித விதமாக சாப்பிட்டு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்தவர், இவரையே பார்த்துட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சக்கரை போடாத காஃபி சொல்லியிருக்கிறார். இவரை பார்த்துட்டே இருந்த, இவர் நல்லா நம்மால் வெட்டியிருக்குது, தோசை இட்லி நல்லா வெட்டியிருக்கு. இவர் சாப்பிட்டே அதை பார்த்துட்டே இருந்திருக்கார். அவர் சூடு போக அப்படி ஆற்றிருக்கிறார், ஃபுல்லாக காஃபி ஆற்றிட்டு இப்படி தூக்கியிருக்கிறாரு. உள்ள ஒரு புனல் இருக்குது, சாப்பிட முடியாது. அது ஏதோ சொல்கிறாங்க, பெக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு சில பிரச்சனை, இப்படி உன்னை போல் சாப்பிட முடியல, தான் ரொம்ப நேரம் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், இப்படி வருவேன், பக்கத்தில் இருக்கிறேன், காஃபி சாப்பிடும்போது ருசித்து சாப்பிட முடியாது, ஆனால் கொஞ்சம் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா அப்படி வந்து ஊற்றிக்குவேன் நான். எவ்வளோ வேதனை பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஆனால் பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறதுலாம் இல்லை. மகிழ்ச்சி என்பது தேவன் கொடுக்குற மிகப்பெரிய கொடை. நாம் கொஞ்சம் மனசில் மாற்ற அடைஞ்சிட்டாவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க துவங்கி விடுகிறார். அல்லேலூயா. நெடுநாளாய் நீங்கள் தேவனுடைய பலனை அனுபவிக்க வேண்டுமானால், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த 5 காரியங்களை மனதில் வச்சுக்கோங்க. 1, எப்போதும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். 2, கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஏன்னா யோசேப்பு தேவனுக்கு பயப்படுங்கள் என்பதை 39:9 ஆதியாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். 3, பாவமாகி எகிப்தை விட்டு என்ன செய்யுங்க, வெளியில் வந்துடுங்க. அதாவது உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை மாற்றுங்க, உங்களுடைய ஐக்கியம். சில இதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்குது, விசுவாசத்துக்கு எதிராக இருக்குது, பரிசுத்தத்துக்கு எதிராக இருக்குது சில ஃபெல்லோஷிப், அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. சில கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தள்ளிகிட்டே போயிடும், நம்ம இழுத்துக்கிட்டே போயிடும். ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க, எகிப்திலேருந்து வெளியில் வாங்க. 4, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 5, மனம் திரும்பி அவருடைய சமூகத்துக்கு போய்விடுங்கள். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.